தரணிதரன் சார், இப்போ இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரனுடைய பேச்சு இத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இது வந்து கருத்துக்களை அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காகவா? ஏனென்றால் இங்கு பெரும்பாலும் சொல்லப்படுகிற செய்தி அப்படிங்கிறது வட மாநிலத்தில் இருக்கின்ற மக்களிடம் சமூக நீதி சமத்துவ கருத்துக்கள் போய் சேரவில்லை, அவர்களுக்கு அதெல்லாம் சரியாக தெரியவில்லை, அந்த தலைவர்கள் அப்படிதான் அவங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, அந்த கருத்துக்களை அடிப்படையாக அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது நோக்கமா அல்லது 2024 தேர்தல் வந்து நோக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டு விஷயங்க. இப்ப முதல்ல இத பண்ணது வந்து ஒரு ஒரு ஊடகம், சரிங்களா? வழக்கிந்தியாளருக்கு ஊடகம் எப்ப பண்ணுவாங்க, மொழிபெயர்ப்பு எப்ப பண்ணுவாங்க, எப்ப டிமாண்ட் இருக்கும்? இப்ப உதாரணம் ஒரு படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு படம் வந்து எப்ப எல்லா மொழியிலையும் வந்து மொழிபெயர்ப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்ப டிமாண்ட் இருக்கு அப்படின்னு மக்கள் வந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. இப்ப என்ன குறிக்குது, இந்தியால இருக்க மக்கள் எல்லாரும் நம்ம தலைவர் பேசுறது முழுமையா கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா இங்க வந்து சமூக நீதி ஆட்சி நடக்குது, மக்கள் நல்ல ஆட்சி நடக்குது. ஸோ அதனால நம்ம தலைவர் சொல்றது வந்து முக்கியத்துவம் கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறதுனால அதை மொழிபெயர்ப்பு பண்ணி எல்லா மொழிகளையும் போடுறாங்க. அது வந்து என்ன சொல்ல, அது என்ன காமிக்குதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்தியா முழுமையும் தேர்தலை முடிவு பண்ற அளவுக்கு ஒரு கட்சியா இருக்கு, நம்ம தலைவர் வந்து இந்தியாலே ஒரு முக்கியமான தலைவரா இருக்காரு அப்படிங்கறத குறிக்குது. அது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து இந்தியா டுடே மேகசின் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து இந்தியாலே பெஸ்ட் சிஎம் சொல்லியிருக்காங்க. உலக புகழ் பெற்ற தி எக்கனாமிஸ்ட் மேகசின் உலகத்துக்கு எல்லா செய்தியும் கவர் பண்ணுவாங்க. அப்ப வந்து இந்தியாவுக்கே வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் ஒரு பேஜ் வரும். ஆனா முதல் முறையா எக்கனாமிக்ஸ் வரலாறுலயே ஒரு மாநில முதலமைச்சருக்கு ஒரு முழு பக்கம் கொடுத்து, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் வாட் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன அர்த்தம்னா, நம்ம தலைவர் வந்து மோடி மாதிரி கிடையாது, மோடி வந்து நம்ம தலைவரை பார்த்து கத்துக்கணும், ஏன்னா இவர் செயல்ல வந்து கரெக்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம திட்டங்கள், நம்ம அந்த 5 பேர் பொருளாதார நிபுணர் போட்டது, இங்க வர என்ன சொல்ற இண்டஸ்ட்ரியல் குரோத்தை பத்தி எல்லாம் எழுதி ஒரு கட்டுரை போட்டாங்க. அந்த கட்டுரை வந்தது அதே ஒரு வாரம் கழிச்சு ஜெர்மனியில புகழ் பெற்ற பிராங்க்ஃபர்ட் அல்கமைன் ஜைத்துங் நியூஸ் பேப்பர் இருக்கு, அவங்க நம்ம தலைவரை பத்தி யூரோப் ஃபுல்லா பாக்குற மாதிரி ஒரு ரெண்டு பக்கம் கட்டுரை வந்தது. இதெல்லாம் என்ன குறிக்கணும்னா, தமிழ்நாட்டை வந்து நம்ம தலைவரோட ஆச்சு இந்தியா மட்டும் உலக லெவல்ல பாக்குறாங்க, வியக்குறாங்க. இதனால என்னன்னா, இதனால நமக்கு அடிஷனலா முதலீடு வருது. இப்ப ஏன் தொடர்ந்து இப்ப 6 மாசம் 8 மாசமா நிறைய முதலீடு, நம்ம ஆட்சி வந்ததுலேருந்தே முதலீடு வந்து 10 மடங்கு அதிகரிச்சிருச்சு, சரிங்களா? வந்த உடனே வந்த முதல் வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நெட் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தான். இப்ப இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் கம்பெனி வெளிநாட்டுல இருக்க நிறுவனங்கள் பேரா வருது. எதனாலன்னா, இங்க போனா வந்து உடனே அரசாங்கம் வந்து எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க, எந்த பிரச்சனையும் நமக்கு எதுலையும் வராது. அப்படி சின்னதா ஏதோ பிரச்சனை வந்தாலும் உடனே நாம வந்து அரசாங்கத்தை கடவை தட்டணும் அப்படின்னா, நான் உடனே நமக்கு வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு பதில் சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் இங்க வந்து மேன் பவர் வந்து சிறப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான். இது ஒரு பக்கம் இருக்க, நீங்க வந்து எடுத்துக்கோங்க, இந்த ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டிஐல தெரிஞ்சிருக்கு 25 லட்சம் கோடி கடனை ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்களாம். இந்த கடனை யாருக்கு ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க, 10 வருஷத்துல நான் சொல்றது, 10 வருஷத்துல 25 லட்சம் கோடி கடனை ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. யார் வாங்கின கடன், கார்ப்பரேட் முதலாளிகள். இவங்க கார்ப்பரேட் முதலாளிகள் வாங்கின கடன் 25 லட்சம் கோடி ரைட் ஆஃப். ஆனா அதே சமயம் ஏழை எளிய மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வாங்கிக்கோங்கன்னு துணிச்சு விட்டு அவங்க மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி 40,000 கோடி மினிமம் பேலன்ஸ்ல மட்டும் வருஷம் சம்பாதிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2004 to 2014 வரைக்கும் லோனை ரைட் ஆஃப் பண்ணதே வந்து எவ்வளவு, வெறும் 2.5 லட்சம் கோடி தான். அப்ப இந்த பிரதம மந்திரி ஆவறதுக்கு முன்னாடி மோடி என்ன சொன்னாரு, கடன் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க, கடன் தள்ளுபடி செஞ்சாங்க, அதோட 10 மடங்கு 900% அதிகமா, 900% அதிகமா கடனை ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த காசு எவ்வளவு அதிகம் தெரியுங்களா, இது பிளஸ் கார்பரேட் லோன் குறைச்சது மட்டுமே வருஷம் 5 லட்சம் கோடில இருந்து 6 லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு இழப்பு. இந்த காசை வச்சு ஹெல்த் பட்ஜெட்டை ஒவ்வொரு வருஷமும் ட்ரிபிள் ஆக்கிருக்கலாம், சாரி டபுள் ஆக்கிருக்கலாம், எஜுகேஷன் பட்ஜெட்டை டபுள் ஆக்கிருக்கலாம். இந்தியா ஃபுல்லாவே வந்து மாணவர்களுக்கு ஒன்றிய அரசே வந்து காலை உணவு திட்டம் போட்டோம்னா 24 செலவாயிருக்கும், 10,000 கோடியும் 20,000 கோடியும் செலவாயிருக்கும். இதுல வந்து ஒரு 10% கூட கிடையாது. அது அந்த மாதிரி மக்களுக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் பண்ணிருக்கலாம். ரூரல் எக்கனாமிக் பேக் போன் என்ன, 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு தொடர்ந்து காசை குறைக்கலாம், கேட்டா காசு இல்ல காசு இல்ல சொல்றாங்க. அதுக்கு காசு வந்து இரட்டி பாக்கிருக்கலாம், இரட்டி பாக்கிதான் என்ன, அந்த காசு யாருக்குங்க போகுது? இப்ப நீங்க கார்பரேட் கடன் தள்ளுபடி பண்ணாம, கார்பரேட்டுக்கு வரியை குறைக்காம, நீங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து இரட்டி பாக்கிருந்தீங்க. இப்ப அலகேஷன் 70,000 கோடிக்கு மேல 140,000 கோடி பண்ணிருந்தீங்கன்னா
நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம். அதுதான் அந்த காசு யாரு, ஏழை எளிய மக்கள் சாப்பிடுவாங்க. சரி சரிங்களா. இப்ப நம்ம முதலமைச்சர் வந்து போன வாரம் கடிதம் எழுதியிருந்தாங்க, எழுதியிருந்தாரு, ரொம்ப வருத்தமா போச்சு. 2700 கோடி ஒன்றிய அரசுக்கு ரொம்ப சின்ன காசு, 100 நாள் ரொம்ப நாளா கொடுக்கல. அதனால நம்மளால அவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து, கிராமப்புறத்துல இருக்க மக்களுக்கு வந்து நம்மளால டைமுக்கு காசு கொடுக்க முடியல. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களும் இதே பிரச்சனை தான். இந்த 100 நாள் திட்டம் எதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நல்லது தருதோ அதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு நிறுத்துறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க, இந்த கொரோனாக்கு அப்புறம் தினந்தோறும் அப்துல் ரசாக் சார், இப்போ அடிக்கடி எல்லோரும் சொல்வது, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த நேர்காணலில் அதை சொல்லியிருக்கிறார், இந்த 9 ஆண்டுகால ஒன்றிய பாஜக ஆட்சியில் அவங்க வந்து எந்த வளர்ச்சி திட்டங்களையும் வந்து நாட்டுக்காக கொண்டு வரல, செயல்படுத்தலை. ஆனால் மதவாதத்தை மட்டுமே வந்து அவர்கள் கையில் எடுக்கிறாங்க, அதை தான் பேசிட்டு இருக்காங்க, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் இப்போது. ஆனால் சரியாகவோ தப்பாகவோ அவங்க எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே தானே இருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அது ஏதோ ஒன்று ஆனால் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி அவங்க மதவாதம் மட்டுமே பேசவில்லை, இன்னும் பல விஷயங்களையும் அவங்க தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காங்க. எது பேசினாலும் அது வந்து ஒன்று பொய்யாக இருக்கிறது, இல்லை வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கிறது, ஹேட் ஸ்பீச்சாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இப்போ உலகமே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இன்றைக்கி வந்து போர் சூழல் வந்து பலஸ்தீனத்துலேயும் வந்து ஹமாஸும் நடக்கிற அந்த இது, 3 மணி நேரத்திலேயே அவர் இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறார். 175 நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிற மணிப்பூருக்கே திரும்பி பார்க்காதவர், அங்கு செல்லாதவர், 3 மணி நேரத்தில் வந்து ஏன் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக கொடுக்கிறார் அப்படின்னா, அதுவும் இந்தியா இதுவரை நேரு காலத்திலிருந்து தொடர்ந்து வந்த அணிசேரா என்கிற ஒரு உலகமே பாராட்டுகிற ஒரு விஷயத்தில் பாலஸ்தீன் ஆதரவு போக்கை மீறி கிரைம் கிரிமினல் அரசாக இருக்கிற இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பதை பார்க்குறோம். நேற்று கூட ஐநா சபையில் 120 நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டபோது இந்தியா வாக்களிக்காமல் வெளியே சென்றிருக்கிறது என்று பார்க்குறோம். இப்போ உலக அளவிலேயே வந்து மோடி விமர்சிக்கப்படுகிறார் என்பதன் என்னுடைய சான்று வந்து எதிர்கட்சிகளோ அல்லது இந்தியா கூட்டணியோ அல்ல. இன்றைக்கி வந்து விஜயதசமி நாளில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பகவத் வந்து எல்லா ஆண்டும் ஒரு செய்தியை சொல்வார், அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுகிற ஒன்று. இந்த ஆண்டு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து மணிப்பூரில் இவ்வளோ வலிமையான அரசு, அதாவது டபுள் இன்ஜினியர் அரசு இருந்த பிறகும் வந்து அதை வந்து தடுக்க முடியலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பது மூலம், அது மட்டுமில்லை அது வந்து வெளிநாட்டு சக்திகளுக்கு இதில் வந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்போ வந்து இதுவே அவங்களுடைய இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்திய அவர்களுடைய நாக்பூர் தான் அவர்களுடைய தலைமை செயலகம், அங்கிருந்தான் இயக்கப்படுகிறது, அங்கேயே மோடிக்கு வந்து கெடுபிடிகள் வந்துவிட்டது என்பது அவர்களுடைய பேச்சிலிருந்தே தெரிகிறது. இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னா, உலகத்தினுடைய பல ஊடகங்களும் வந்து மோடியை விமர்சிக்கின்ற ஒரு நிலைமை பார்க்கிறோம். நேற்று நடந்த நிகழ்ச்சி என்பது பிபிசியில் வந்து மிசோராமினுடைய முதலமைச்சர், மிசோராமில் அவங்களுடைய ஆளுங்கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற தேர்தல் பரப்புரைக்கு பிரதமரோடு நான் வந்து மேடையை பங்கு ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறார் இல்லையா. இங்கே வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட மோடியோடு நாங்கள் வந்து மேடையை பங்கு ஏற்க மாட்டோம்னு சொல்லலை. ஆனால் அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு ஆளும் முதலமைச்சர் வந்து இப்படி சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப ஒரு அவர்களுடைய இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்தியா கூட்டணி பாரத் கூட்டணிக்கான இந்த போரில் வந்து அவர்கள் வந்து பின்னடைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டிலிருந்து கூட்டணி கட்சி விலகுவதும் மற்ற கூட்டணிகள் வந்து இவரை விலக்குவதுமாக இருக்கிற ஒரு நிலைமையை பார்க்குறோம். அதனால் இது வந்து அவர்களுக்கு சொல்வதற்கு எதுவுமே இல்லை, வெறுப்பு பிரச்சாரம்னா. தம்பி பேசும்போது சொன்னார், கோயிலை மையமாக வைத்து தான் அவர்களுடைய இது. இப்போ ஜனவரி 22ஆம் தேதி வந்து, அதாவது 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அரசினுடைய அடுத்த நம்ம பாராளுமன்ற தேர்தலில் அறிவிப்பு வருவதற்கு முன்னால் கோயிலை திறந்துடணும்னு நிற்கிறாங்க. அப்போ இன்னும் அவர்கள் அதில் தான் இருக்கிறார்கள். இதிலிருந்து விலக அவர்களுடைய கருத்தாழ்மையாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் அனுமதிக்காது என்பது தான் அதனுடைய உண்மையாக நிலைமை. கண்டிப்பாக முருகேசன் சார், இப்போ என்னென்னா, ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்றது இப்போதைக்கு வந்து வைக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. பாஜக அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் சொல்லிட்டு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லோருமே வந்து பேசுகிறாங்க. இதை
அதாவது வட மாநிலங்களில் கொண்டு சேர்க்கின்ற வேலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ இதை கொண்டு போய் சேர்க்கும்போது அங்கே ஏற்பட போகின்ற மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முருகேசன் சார், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, சரியாக தான் இருக்கீங்க, பேசலாம். அதாவது இந்த பரப்புரையானது மொழி மாற்றம் செய்யப்பட்டு பிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய இந்த பேச்சும் கருத்துக்களும் வெளியிடப்படும் போது அங்கே என்ன மாதிரியான மாற்றம்? இது வெறும் 2024 தேர்தலுக்கான ஒரு மாற்றமாக அங்கே இருக்குமா, அல்லது அரசியல் ரீதியான மாற்றமே அந்த மக்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இது ஒரு அடிப்படையான மாற்றத்துக்கு தேவையான ஒரு முயற்சியை தான் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக பிரதமர் வந்து எப்பயுமே மண்டி பார்த்து மூலமாக அந்த கிராமப்புற மக்களை குறிவைச்சு தான் அவர் பேசுகிறார். வட இந்திய மக்களை மத ரீதியாக அவங்களுடைய உணர்வுகளை செஞ்சு விட்டு அதன் மூலமா அரசியல் ஆதாயம் பெற்ற அந்த அனுபவத்தில் இருந்துதான் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூழ்நிலையில அந்த அந்த பிடிப்பில் இருந்த அந்த மதம்ங்கிறது வாழ்க்கைய மக்கள் மாற்றது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தேவை இருக்குங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் தான் இப்போ வந்து முதலமைச்சருடைய இந்த வளர்ச்சி திட்டங்களும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளக்கூடிய இந்த செயல்பாடுகளை பற்றிய ஒரு புரிதலை வட இந்திய மக்களுக்கு ஏற்படுத்துவதுங்கிறதும் தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது வந்து இன்னும் தேர்தலில் ஒரு ஓட்டு வாங்குகிற ஒரு நிகழ்ச்சியோடு மட்டும் முடிய போகிற விஷயம் இல்லை. இப்போ சனாதனம் பற்றிய தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு வாதம் அகில இந்திய அளவில் எதிரொலிச்சதுன்னு சொன்னால் அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு ஏற்பட்ட ஒரு அடியாக தான் பார்த்தாங்க பார்க்குறாங்க. ஆகவே தான் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதை ஒட்டி தமிழ்நாடு அரசையும் அது மாதிரியான ஒரு முற்போக்கு அரசியலை பேசக்கூடிய எந்த நடவடிக்கையும் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துலேருந்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. அதுக்கு மக்களை திசை திருப்புவதற்காக பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அது முதல்வருடைய இந்த நேர்காணல் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக அதுக்கு உதவும். இது ஒரு தோக்கம்தான், ஆனால் பெரிய அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்குரிய நடவடிக்கைகளை அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் தேசிய அளவில் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது அதற்குண்டான முன்னெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும். அதில் முதல்வருடைய பங்கு தமிழ்நாட்டினுடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. அது நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் வைக்கிறாங்கல்ல, நீங்க வந்து அடுத்து இந்தியா கூட்டணி மூலமாக மத்திய அதிகாரத்தில் முக்கியமான இடத்துக்கு போறதுக்காகவா அப்படிங்கறதெல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அது என்னுடைய உயரம் எனக்கு தெரியுங்கிறத முதலமைச்சர் கலைஞர் பாணியிலேயே சொல்லி அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் இப்போ தேர்தலுக்கான ஒரு ஓட்டுக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி மட்டுமா இல்லாம சமூக ரீதியாக மக்கள் மத்தியில் ஒரு விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கிறது. இது தொடர வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பாக. திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் இந்த நேர்காணல்களை கருத்துக்களை மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை தான் அது. இப்போது இதையே வந்து இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் இந்தியா கூட்டணி சார்பாக இப்படி ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு வரும்போது இன்னும் பரவலாக பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? இப்போது அங்கே பேசிய கருத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பதாகட்டும், இப்படி ஒரு கருத்து பரிமாற்றம் என்பது பல்வேறு மொழிகளில் வருவது அப்படிங்கிறத இந்தியா கூட்டணியினுடைய ஒரு தேர்தல் செயல்பாட்டாகவே அது மாற்றினால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலன் கிடைக்கும். இல்லை, இதை வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து விதையிட்டது திமுக தலைவர் தான். அவருடைய பிறந்தநாள் விழாவில் தான் அதற்கான அடிப்படைகள் உருவாக்கப்பட்டது. இந்த முறை மட்டும் கிடையாது, 2019 அதற்கான முயற்சி அவர் மேற்கொண்டார். அந்த முயற்சி கைகூடு இருக்குமானால் இன்றைக்கி நாம் 5 ஆண்டுகள் பட்ட வேதனைகள் இல்லாமல் போயிருந்திருக்கோம். அப்போ அதை இனிஷியேட் பண்ணது அவர் தான். இந்த கூட்டணி இன்றைக்கி உருவாகி வருகிற போது எப்படி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கேரளாவில் பகையாளிகள் எப்படி ஒன்றா வருவாங்க, அதே போல் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட்டுகளும் திரிணாமுலும் பகையாளிகள் எப்படி ஒன்றா வருவாங்க, இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் லோக்கல் இஷ்யூஸ் வந்து இருந்தது. அந்த தொடர்ச்சியாக நடைபெற்ற எல்லா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் நம்முடைய உள்முரண்களை அப்புறம் பேசிப்போம், கூட்டணின்னு கொண்டு வர வேண்டாம், அது கூட வேண்டியதில்லை, குறைந்தபட்சம் தொகுதி உடன்பாடு பண்ணிக்கலாம், இல்லையா ஒரு காமன் கேண்டிடேட் போட்டுக்கலாம் அப்படின்னு 3 உத்திகளை சொன்னவரும் அவர் தான். அப்போது கூட்டணி உருவாக்கியவர் அவர் தான், உத்திகளை சொன்னவர் அவர் தான். இன்றைக்கி பிரச்சார வழிமுறைகளை
செயல்பாடு மூலமாக தொடங்கி வச்சிருப்போம் அவர் கண்டிப்பாக. இன்றைக்கும் இந்த நேர்காணலிலும் அவர் சொல்லியிருக்கிறது வந்து களத்தினுடைய வெற்றி வாய்ப்புக்கு ஏற்றாற் போல் அங்கே வந்து கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும் இந்தியா கூட்டணியில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ அண்மையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் கூட பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி லோக்கல் இஷ்யூஸ் தான், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஒரு அதுக்கு தான் ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த உத்தி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணா காலத்திலிருந்து திமுகவுக்கு தேர்தல் உத்திங்கிறது ரெண்டு தான். ஒன்று அதனுடைய உள்ளடக்கம் என்ன, கருத்துக்களை பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவான வரையறை இருக்கும். ரெண்டாவது கூட்டணியை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான வரையறை இருக்கும். அண்ணா வந்து எதிரெதிர் முகாம்களில் இருந்தவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு கூட்டணி கட்டும்பொழுது எப்படி இந்த கூட்டணி சாத்தியமானுச்சு, ஏன் சாத்தியமானுச்சுன்னு கேட்டப்போ பொது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சி தான் இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நம்ம நல்லவன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் வேணும் அப்படிங்கிறார். இன்றைக்கி அந்த கூட்டணி நல்ல கூட்டணி அப்படின்னு சொல்லுவதற்கு வெவ்வேறு வாய்ஸ், வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து குரல்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தான். இன்னொன்று இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மாடலை அரசியலில் எது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும், மதம் உள்ளிட்ட பிறப்பு சார்ந்த அடையாளம் கிடையாது, வளர்ச்சி கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் அப்படிங்கிற தமிழ்நாடு மாடலை இந்தியாவுக்கு இது எக்ஸ்பேண்ட் பண்ண போகுது. திமுக 60களிலிருந்து பேசிக்கிட்டு இருந்த சமூக நீதியை இந்தியாவினுடைய அரசியலாக ஏற்கனவே மாத்திருச்சு. ஏன்னா இன்னைக்கு ஓபிசி ரிசர்வேஷன் குறித்து வீதிக்கு வீதி ராகுல் காந்தி பேசிக்கொண்டிருக்கிறார், நாடாளுமன்றத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், அண்ணா பேசியதே இன்னைக்கு 60-70 ஆண்டுகள் கழித்து அவர் பேசுகிறார். அப்போ திமுகவினுடைய சமூக நீதி அரசியல்ங்கிறது இந்தியாவின் அரசியலாக மாறிடுச்சு. திமுகவினுடைய மாநில சுயாட்சி அரசியல்ங்கிறது இந்தியாவினுடைய அரசியலாக இந்த தேர்தலில் மாறும். அப்படி இருக்கும் பொழுது திமுகவினுடைய மக்கள் நல அரசியல் தமிழ்நாடு நீங்கியே இந்தியாவினுடைய பிற பகுதிகளுக்கு போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அது திமுகவினுடைய திட்டங்கள் பிற மாநிலங்களில் தேர்தல் வாக்குறுதிகளாக வந்துட்டு இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அதில் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருமொழிக் கொள்கையை திமுக 60களில் பேசுனுச்சு. இன்னைக்கு வந்து ராஜஸ்தானில் ஆங்கில வழி கல்வியை இலவசமாக பள்ளிக்கூடங்களில் கொடுப்போங்கிற தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் கொடுத்துருக்கிறது. இது வரைக்கும் நம்ம பேசாத போதே இவ்வளவு பெரிய மாற்றங்களை தாக்கங்களை இந்திய அளவில் ஏற்படுத்த முடிகிறது. இதையெல்லாம் பேச தொடங்கும் பொழுது அதுவும் அந்த மக்களுடைய மொழியில் போய் பேசும்போது இன்னும் ஹிந்தியில நாம பேசியிருந்தா அவங்க இவ்வளவு பதட்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹிந்தியும் தெரியாத அந்தந்த பிராந்திய மக்களுக்கான அரசியலை நாம கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறது தான் அவர்களுக்கான பதட்டமாக மாறுகிறது. கண்டிப்பாக சேலம் தண்ணிதரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க சுருக்கமாக பதிவு செய்யலாம். சார் ஆடியோ ஆடியோ இல்ல சார். சார் நாம வந்து நம்ம மேல மோடி அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பதத்தில இருக்காங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து. அதனாலதான் பொய் பிரச்சாரம், உதாரணம் வந்து சனாதன தர்மா நம்ம வேண்டாம்னு சொன்னோம். ஏன் வேண்டாம்னு சொன்னோம், எல்லா ஜாதிக்காரங்களையும் ஒரே மாதிரி வந்து ட்ரீட் பண்ணணும், ஆனா இது எப்படி பொய் செய்தியா பரப்புனாங்க, நம்ம ஹிந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு. ரெண்டாவது கர்நாடகால கோவில் பாஜக அரசாங்கம் இடிச்ச கோவில தமிழ்நாடு இடிச்சதா சொல்லி போய் பிரச்சாரம் திமுக கோவிலுக்கு எதிரானதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு நபர் பேரை சொல்ல விரும்பல, வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் பட்டாசு போடுவார் போல, அவரை அவங்களே வெயில் எடுத்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் கதவுக்கு முன்னாடி பட்டாசு போட வச்சுட்டு நான் குண்டி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம். இன்னொன்னு வந்து ஒரு கார் வெடிக்குது, அதை வந்து ஏதோ மாலுக்கு போய் 200 பேர் வெடிச்சு இறந்துருப்பாங்க வெளிநாட்டு சதின்னு போய் பொய் பிரச்சாரம். அதை வந்து நேஷனல் சேனல் நியூஸ் சேனல் எல்லாம் அந்த இங்கிலீஷ் ஆங்கில ஊடகம் ஹிந்தி ஊடகம் ஃபுல்லா அதை வச்சு இங்க லா நாடு சரியில்லைன்னு ஒரு பொய் பிரச்சாரம். ஆனா எடுத்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல 50,000 பேர் வீடு இழந்திருக்காங்க, 300 பேர் உயிர் இழந்திருக்காங்க. அதை பத்தி இந்த பிரதம மந்திரி பேசவே இல்லை. ஏன் நம்மளை பத்தி தொடர்ந்து பொய் பிரச்சாரம், ஒரே காரணம் பிரதமர் எந்திரிச்சாலும் சரி தூங்கறதுக்கு முன்னாடியும் சரி தூக்கத்துல கனவுலையும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் வருது. ஏன்னா அவர் நம்மளோட கொள்கையை பார்த்து அவருக்கு ஒரு பயம், இந்த கொள்கை ஜெயிச்சிரும் நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அதாவது இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ அவர் பேசுகின்ற இந்த செய்திகள் எல்லாவற்றையும் நாளை இந்தியா பேசும் அப்படிங்கிறதா வந்து இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றி, நேரம் இல்லாதனால மற்றவருடைய நிறைவு கருத்துக்களை என்னால் கேட்க முடியல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இதோட நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.